வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. என்ன கூட படிச்சது 6ஆம் வகுப்புல 20 25 பேர், 7ஆம் வகுப்புல 7 8 பேர் ஆச்சு, 8ஆம் வகுப்புல 3 பேர் தான். 3 பேர்ல 2 பேர் பெண்ணு, ஒரே ஒரு ஆண், அந்த ஒரே ஆண் நான் தான். டிராப் அவுட் ஸ்கூல்ல 3 பேர் தான் படிச்சோம், 2 பெண்கள். 2 பெண்களுக்கு 8ஆம் வகுப்புனா 8 5 13 வயசு, 13 வயசுல பருவத்துக்கு வர்றது இயற்கை. அரையாண்டு தேர்வுக்கு பிறகு ஒரு பெண் வரல பள்ளிக்கூடம், ஆனா அதுதான் ஸ்கூல்லே கிளாஸ்லே நல்லா படிக்கிற பொண்ணு, ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. அதை நிறுத்திட்டாங்க. அப்ப பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு, 3 பேர்ல 2 பேர் தான் பப்ளிக் எக்ஸாம் எழுத போனோம், அந்த பொண்ணு நானும் தான். பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நான் 9th படிக்க போயிட்டேன், அது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. பெண்களின் நிலையை பாருங்க, அது கல்யாணம் பண்ணிச்சு. இந்த பொண்ணு பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, நரையாண்டி தெருவில் நிறுத்தினாங்க பாருங்க. அதை மட்டும் படிக்க வச்சுருந்தா அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு பதவியில் இருந்துருக்கும். நல்லா படிக்கக்கூடிய நல்லா படிக்கக்கூடிய ஒரு பெண்ணின் வாழ்வை எது சிதைத்தது? பருவத்துக்கு வர்றதுங்கிறது இயற்கை தானே, பருவத்துக்கு வந்தால் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதா, மேற்கொண்டு படிக்கக்கூடாதா? பருவத்துக்கு வந்த பிறகு பிறந்த வீட்டில் இருக்கக்கூடாதா? அது பல்கலைக்கழகம் வரையில் போகட்டும், போய் படிக்கிற வரையிலும் படிக்கட்டும், அதுக்கு பிறகு கட்டி கொடுக்கலாமே. ஆனால் என்ன ஒரு மைண்ட் செட்டை உருவாகிட்டான்னா, என்னைக்காக இருந்தாலும் அவனுக்கு அது பிடிச்சி தானே கொடுக்க போகிறோம், பிடிச்சி கொடுக்குற பொண்ணுக்கு எதுக்கு செலவு பண்ணணும்? ஆனால் மக்கு பயலாக இருப்பான், ஒன்றே கிளாஸில் 5 வருஷம் கிடப்பான், 8ஆவதுல 8 தடவை ஃபெயில் ஆவான், அவனுக்கு டியூஷன் வச்சு படித்து கொடுத்துருவான், அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பான், அவனுக்கு 2-வீலர் வேணும்னா 2-வீலர் வாங்கி கொடுத்துருவான், சினிமா போகணும்னா சினிமா காசு கொடுப்பான், எப்படியாவது படிச்சிடறான்ப்பான். ஆனால் வாங்கிட்டு போய் நல்லா தண்ணி அடிப்பான், போதை அடிப்பான், சினிமா பார்ப்பான். ஆம்பளை பிள்ளைக்கு அவ்வளவு சுதந்திரம், ஆம்பளை 1000 இடத்துக்கு போயிட்டு வருவான்பா, பொம்பளை அப்படிலாம் போகக்கூடாது. எங்கே போனேன்னு ஆம்பளை பிள்ளை யாரும் கேட்க மாட்டாங்க. பொம்பளை பிள்ளை நடமாடுறது தெரியுங்கிறதுக்காக காலில் கொடுசு போட்டு விட்டுருவான், சரி 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 சரி. அது எதுக்குன்னா, மருமகள் கட்டுறதா இருந்தாலும் மகள் கட்டுறதா இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக தான் காலில் கொலுசு, அது சலங்க போட்ட கொலுசு. அது இந்த புது பொண்ணுக்கெல்லாம் கட்டாயமாக சலங்க போட்ட கொலுசு தான் இருக்கும். அவங்க வந்து மாமனார் மாமியாருக்கு நடமாடிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், காதில் விழுந்துட்டே இருக்கும், சலங்கை சத்தம் கேட்கல தான் மருமகள் ஆளை காணணுமே தேட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சமூகம் எப்படி இருக்கு பாருங்க. பெண்களை ஒடுக்கி வைப்பதற்கான கருத்தியல், ஒடுக்குமுறை வடிவங்கள், ஆண்களை முழுக்க நிறுத்திட்டு பெண்களையே ஒரு 10 வருஷத்துக்கு படிக்க வச்சா போதும் நாடு புரட்சி உருவாங்க. பெண்கள் மட்டும் இந்தியா முழுவதும் எல்லா எஜுகேஷன்லயும் பெண்களுக்கு மட்டும் 100% ரிசர்வேஷன், பெண்கள் மட்டும்தான். ஒரு 10 ஆண்டு ஒரு தலைமுறை இந்தியாவை புரட்டி போடுகிற தலைமுறை உருவாகிவிடும். பெண்களை ஒடுக்கி வச்சிருக்கிற வரலாம் தான் இந்த மனு தர்மம் அங்கே காப்பாற்றப்படும். பெண்கள் படிச்சிட்டாங்கன்னா முதல்ல இதை போய் கொடுக்கக்கூடிய சமூகமே பெண் சமூகமாகத்தான் இருக்கும், மகளிர் சமூகமாகத்தான் இருக்கும். அவ்வளவு மோசமான ஒரு ஒடுக்க முடியும். அவன் சொல்றானே இந்து பெண்கள், அந்த பெண்கள், இந்த பெண்கள் நேச்சர் இஸ் செடியூசிங் மென், இங்கிலீஷில் அது மொழிபெயர்த்து தப்புன்னா மொழிபெயர்த்து தப்புன்னு சொல்லி நாங்கள் தூக்கி போடுறோம். ஆண்களை மயக்குவதுதான் பெண்களின் இயல்பு. புத்திசாலியா இருக்கிறவன் பொம்பளைங்களோட தனியா இருக்க மாட்டான், அது இருக்கு. தாயா இருந்தாலும் மகளா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் ஒரு பெண்ணோடு ஞானம் உள்ள ஆண் தனியா இருக்க மாட்டான். அப்ப தாயா இருந்தாலும் மகளா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் பெண்கள் வந்து ஆண்களுக்கு அந்த இச்சையை தூண்டி விடுவார்கள். இது அது சொல்லுதா இல்லையா? நானா சொல்றேன், பருவத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க, வயசை பார்க்க மாட்டாங்க, அழகை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து மேன்லியா இருக்கணும். இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு? இது கேரக்டர் அசாசினேஷன் அல்ல, நான் அப்படி பார்க்கல. பெண்களின் நடத்தையை இழிவுபடுத்துவதாக நான் பார்க்கவில்லை, பெண்களை ஒடுக்குவதற்கான உத்தி என்று நான் பார்க்கிறேன். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி டு சப்ரஸ் விமன், பெண்களை ஒடுக்கிறது. ஏன்னா பெண்களுக்கு எதில் கோவம் வரும்னா நடத்தையை பற்றி சொல்லும்போது தான் கோவம் வரும். அவங்களை அதை சொல்லி தான் அடக்குவாங்க, அதை சொல்லி தான் ஒடுக்குவாங்க, அதை சொல்லி தான் அவங்களை வந்து அழுத்துவாங்க. இப்போ கேரக்டர் அசாசினேஷன் ஃபார் வாட், எதுக்காக அந்த நடத்தை பற்றி பேசுகிறாங்க? அவள் வாய் திறந்து பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது. தாய் மாமனை கட்டிக்கினா கட்டிக்கணும், ஏன்னா எனக்கு அவனுக்கு பிடிக்கலன்னா சொன்னால் அப்போ நீ வேறு எவனையா மனசில் நினச்சிட்டு இருக்கியா? இப்போ வேறு எந்த வேலையாக அவங்களுக்கு தொடர்பு இருக்குதா?
நல்லா இல்ல ஆள் பாக்குறது ஒரு மாதிரி இருக்கான் எனக்கு அவனுக்கு பொருத்தமா இருக்காது அவனை வச்சுட்டு எப்படி நான் காலம் பூரா மாறடிக்க காலம் பூரா வாழ்ந்தாங்க இல்ல பிறந்த வீட்டை விட்டுட்டு அம்மாவை விட்டு அப்பாவை விட்டுட்டு கூட பிறந்த தன்ன தம்பியை விட்டுட்டு ஒரு புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு சமூகமா இருக்குங்க பெண்கள் இது எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க ஆம்பளையா பிறக்கிறவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான் அப்பாவோட அம்மாவோட அங்கேயே இருந்துகிட்டு இருக்கான் பொம்பளை புள்ள 12 வயசுல 13 வயசுல பிரிச்சு அதை இன்னொரு இடத்துக்கு அனுப்புறான் சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு ஊருக்கு யாரோ ஒருத்தர் அனுப்பி வைக்கிறான் ஆனா அதையும் ஏத்துக்கிட்டு அந்த பெண்ணு போகணும் அழக்கூடாது தேடக்கூடாது குறை சொல்லக்கூடாது யாரை பத்தியும் புகார் சொல்லக்கூடாது இப்படிதான் இருக்கும் வாயை மூடிட்டு இரு மாமனார் மாமியார் கட்டுப்பட்டு இரு நாத்தனார் சொல்படி கேட்டுக்க பெண் ஒடுக்குமுறை இந்த சமூகத்தில் ஒரு சமூக உளவியலாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா ஆகவே ஒட்டுமொத்தமான ஒடுக்குமுறையும் ஒட்டுமொத்தமான சுரண்டலும் பெண் ஒடுக்குமுறையில் என்பதில் அடங்கியிருக்கிறது அந்த பெண்ணை ஒடுக்குவதற்கான ஒரு கருத்தியலாகத்தான் இதை திணித்திருக்கிறார்கள் இது வெறும் நடத்தையோடு தொடர்புடையதல்ல ஒடுக்குமுறையோடு தொடர்புடையது பெண்களை ஒடுக்குமுறையோடு தொடர்புடைய நான் அந்த கண்ணகி சிலையை பார்க்கும் போதெல்லாம் அவங்க வந்து கற்பு கரசி கண்ணகி நான் பார்க்கறது இல்லை போராளி கண்ணகின்னு தான் நான் பார்க்குறேன் என்னுடைய பார்வையில் நான் ஒரு கட்டுரை எழுதினேன் இந்தியா டுடேவில் அவளுக்கு தான் துணிச்சிருச்சு அவள் அவள்கிட்ட இருந்த சிறப்பு அந்த கதையை கூட வச்சுக்க காப்பியமாக வச்சுக்க என்ன வேணாலும் இருக்கட்டும் கற்பனையாக கூட இருக்கட்டும் ஆனால் கண்ணகி ஒரு ஆளாக சிலம்பத்தை தூக்கிட்டு போகிறான் மன்னனாக இருந்தானா எவனாக இருந்தானா நேராக போனா டேய் உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா ஒழுங்காக புலனாய்வு பண்ணியா என் புருஷன் எடுத்துகிட்டு வந்த சிலம்பமும் நீ காணாமல் போன இருக்க சிலம்பமும் ஒன்றா நீ பாடுறா ஓங்கி அடிக்கிறான் அடிக்கிறான் இதில் இருக்கிற பரல்களும் நீ காணாமல் போன சொன்ன சிலம்பத்தின் பரல்களும் ஒன்றான்னு பாடுறான் உன்னோட இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் இல்லை உன்ட இருக்கிற ஜுடிஷியல் சிஸ்டம் தெரியல எவனோ சொன்னான் சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு நீ மரண தண்டை கொடுத்துட்ட என் ஒரு என் புருஷனை நீ வந்து இன்னைக்கு பழி கொடுத்துட்ட அந்த இடத்துல வந்து கண்ணகிக்கு இருந்தது கற்பின் துணிச்சல் அல்ல போர்க்குணம் அதுதான் அவர்கிட்ட இருந்த போர்க்குணம் துணிச்சல போய் கேட்டா நீதி வேணும்னு கேட்டா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் அந்த இடத்துல அவன் வந்து தப்பு பண்ணிட்டான் அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்தாகணுங்கிற இடத்துல தண்டனை மன்னனுக்கே தண்டனை கொடுக்க வேண்டும் என்று போராடுகிற வாதாடுகிற துணிச்சல் இருந்தது கற்பு கரசியின் வடிவம் அல்ல போர்க்குணத்தின் வடிவம் கண்ணகி நான் கட்டுரை எழுதுறேன் 25-20 வருஷத்துக்கு முன்னால இந்தியா டுடேல கண்ணகி கற்பின் வடிவம் அல்ல போர்க்குணத்தின் அடையாளம் அப்படின்னு எழுதுறேன் பெண்களுக்கு அந்த போர்க்குணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அடைக்க அடைக்க வைக்கிறான் நல்ல நகையை போட்டு பட்டு சாலையை உடுத்தி தேவதை மாதிரி இருக்கிற லக்ஷ்மி மாதிரி இருக்கிற மகாலட்சுமி மாதிரி இருக்கிற இந்த புகழ்லாம் எதுக்கு அதுதான் 3வது அத்தியாயத்தில் சொல்கிற புகழ் 9வது அத்தியாயத்தில் பெண்களை கிடிகிடின்னு கிடிக்குது மந்த தர்மத்தில் 3வது அத்தியாயத்தை எடுத்து வேகமாக காட்டுறாரு ஏய் தற்குறி இதை படிதான் ஏய் நீ 9வது அத்தியாயத்தை படிதா நான் விடுதலை சிறுத்தை கேட்குறேன் 9வது அத்தியாயத்தை படி அப்புறம் நீ தற்குறியா நான் தற்குறியான்னு பார்ப்போம் பெண்களை புகழ்வது என்பது பெண்கள் வேறு விவகாரங்களில் நாட்டம் ஏற்படாமல் அவர்களுடைய சிந்தனை வேறு இடத்து போகாமல் இருக்கிறதுக்காக போடுறாங்க இல்லைன்னா ஏன் இவங்களை இவ்வளவு அடிமை பிடிச்சி வச்சுக்கிறாங்க பெண்களை நீ எம்பவர் பண்ணால் படிக்க வை அதிகாரத்தை கொடு சொத்தை கொடு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தி கோட் ஆஃப் இந்து பில் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்த போது அதில் பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்று எழுதினார் அதனால தான் பாலகங்காதர திலகர் ஆட்களை பொம்பளைங்களை தூண்டிவிட்டு போராட வச்சார் இன்னைக்கு இவங்க தூண்டிவிட்டு பெண்களை பேச வைக்கிற மாதிரி அன்னைக்கு அம்பேத்கருக்கு எதிராக பெண்களை போராடினாங்க பாவம் பெண்கள் விவரம் தெரியாது யாரோ சொல்றதை கேட்டு போராடினாங்க ஆனால் அந்த பெண் சமூகம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இந்து சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கு ஆண்களுக்கு இப்படி சொத்தில் பங்கு உண்டோ அப்படி பெண்களுக்கும் சொத்திலே உரிமை உண்டு என்கிற சட்டத்தை கொண்டு வந்தார் அந்த சட்டத்தை நிறைவேற்ற விடாமல் தடுத்தார்கள் அதிதீவிர இந்துத்துவ சிந்தனையாளர்கள் பெண் ஒடுக்குமுறை சிந்தனையாளர்கள் எனவேதான் நான் இதையெல்லாம் பேசுகிறோம் விவாதிக்கிறோம் நாங்கள் கருத்தியல் ரீதியாக வாதாட போராட தயாராக இருக்கிறோம்